Welcome back to the channel. I am Ram Pesara. Nama channel la Covil Blog appadinu solli videos la nama nariya post pannite irukom. So channel la neenga modha time paakuravanga mari indha subscribe pannikenga. Adha bell icon press pannikenga. So indha nammude videos la ungalude WhatsApp, Facebook ellathilum share pannunga. So share panningana da nariya makkalukku poi reach agum. நம்ம இந்த அளவுக்கு வீடியோஸ் பண்றது திருவிழா இந்த அளவுக்கு கிராண்டா நடக்குதுங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க வீடியோ பார்க்குற பட்சத்துல உங்களுடைய फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோஸ் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சோ நீங்க வீடியோ லைக் பண்ணாதான் ஒரு வீடியோ 10 பேருக்கு தெரியும், 10 பேருக்கு 100 பேருக்கு தெரியும். சோ அப்பதான் வந்து நம்ம இந்த அளவுக்கு வர்க் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம மக்கள் பயனடையணும். இந்த அளவுக்கு திருவிழா பார்க்காத மக்களுக்குலாம் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். சோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. So, இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இது மூன்றாம் நாள் திருவிழா. அதாவது வேடபுரிக்கு அடுத்த நாள் வந்து பெரிய தேர் வரும். பெரிய தேருக்கு அடுத்து வந்து பெரிய காண்டியம்மன் வந்து திருவிழா வந்து வெற்றிகரமா முடிச்சதன் அடிப்படையில் வந்து மஞ்சள் நீராடி வெளியில வருவாங்க. சோ அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ தொடர்ந்து வீடியோஸை வியூ பண்ணி பாருங்க. சோ இப்போ மேலே வரும் பாருங்க வீரப்பூர் அதே போல் படுகலம் இந்த மாதிரி அடிக்கடி இடையில வரும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த லொகேஷன்ல நம்ம கவர் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ். சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லாமே வியூ பண்ணி பாருங்க. பூவண்ணாம்பள்ளம், படுகலம், அதே போல் மாயவர் அம்பு விட்ட இடம், அதே போல் படுகலத்திலேயே அதுலேருந்து நேராக வந்தோம்னா வல்லநாட்டிலேருந்து இடையில வந்து தங்க அழுது பழம் இடம் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து வியூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சாமி வந்து கோயிலை வந்து சுற்றி வந்துட்டாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் சாம்புக்கு முன்னாடி வராரு, அதுக்கப்புறம் பின்னாடி சாமி வராங்க. ஸோ சாமி வந்து முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த நடுவில் மண்டபம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நால்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் தங்கால் ஊஞ்சல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து சாமி வந்து வச்ச உடனே அந்த தேர் தூக்கிட்டு வந்த பசங்கள்லாம் ஆடிப்பாடி கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக சாமி வந்து அப்படியே ரிவர்ஸில் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சாமி உள்ளுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் ஒரு 2-3 விஷயங்கள் முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சாமி வந்து அங்கே இருக்கிற பூசாரிகளுக்கு சாமி வந்து அந்த இடத்துல வந்து ஆதி அதாவது முன்னாடி தோன்றின ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து சாமி வந்து போர் திருவிழா வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து சாமி வந்து ஆடிப்பாடி கொண்டாடுவாங்க. அதுக்கு அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ போர் கொடி தெரியுது, அதுக்கு மேலே பின்னாடி சாமிக்கு மஞ்சள் நீராடி வராங்க பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ண இருக்கோம். ஸோ வந்து பொன்னர் சங்கராலயக்கும் கும்மிப்பாட்டு, ஸோ அந்த கும்மிப்பாட்டு வீடியோ உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம படுகலம் வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே படுகலை ஈவெண்ட்டில் நடந்த ஃபுல் ஒட்டுமொத்த வீடியோவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அது ஒர்க் போயிட்டுருக்கு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் பண்ணி விட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ வீடியோஸு வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து இந்த அளவுக்கு ஒரு திருவிழா நடக்குதுங்கிறது மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். இந்த அளவுக்கு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஒரு சேனல் ஒன்று வச்சு ரன் பண்ணி திருவிழாக்கள்லாம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் அடுத்தடுத்த திருவிழாக்கள் போடலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ பொன்னர் சங்க திருவிழா வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி தான் நடக்கும். ஸோ அதனை தொடர்ந்து மற்ற திருவிழாக்கள்லாம் நம்ம போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இன்னும் நிறைய இந்த திருவிழாவை போல் வந்து இன்னும் நிறைய பாரம்பரியமிக்க அதாவது நிறைய கலைநயமிக்க திருவிழாக்கள்லாம் நிறையா திருவிழாக்கள் நடக்குது கிராமங்களில். ஸோ அந்த திருவிழாக்கள்லாம் போடலாமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் மெயின். நம்ம புதுசாக வீடியோ போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ரீச் கிடைக்காது. ஸோ அது உங்களுடைய சப்போர்ட்டால் மட்டுமே தான் நம்மளால் வீடியோஸ் பண்ண முடியும். ஸோ இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க ரொம்ப நன்றி. அவ்வளோதான். நம்ம டைரெக்டாக வீடியோ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள்.